ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தடைக்கல்லா படிக்கல்லா. இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆயிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. லூக்கா 17:1 2 ஞாயிறு பள்ளி ஆசிரியை ஒருவர் சேட்டை பண்ணி கொண்டிருந்த ஒரு சிறுவனை நோக்கி வேகமாக சென்றார். அவனுடைய சட்டைக்காலரை பிடித்து தலைவரிடம் அழைத்துச் சென்றார். ஒன்று, இவன் செல்ல வேண்டும் அல்லது நான் செல்கிறேன் என்று கூறினார். ஒரு கணம் கூட யோசிக்காத தலைவர் அந்த சிறுவனை சபை வாசலுக்கு வெளியே தள்ளி, இங்கிருந்து சென்றுவிடு, இனி வராதே என்று கோபத்துடன் கத்தினார். அந்த பையன் அதன் பிறகு வரவே இல்லை. பிறகு அந்த பையன் ஒரு கைக்கூலிகளின் கூட்டத்தில் சேர்ந்தான். காவல் நிலைய பதிவுகளில் இல்லாத குற்றங்களையெல்லாம் செய்தான். ஒரு நாள் அவன் ஒரு தியேட்டரிலிருந்து வெளியே வரும் பொழுது அவனை பிடிக்க அதிகாரிகள் பதுங்கியிருந்தனர். சரணடையுமாறு உயர் அதிகாரி உத்தரவிட்டான். அவனோ மறைத்து வைத்திருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து சரமாரியாக சுட ஆரம்பித்தான். அடுத்த நாளில் உள்ளூர் பத்திரிகைகள் தலைப்பு பக்கத்தில் குற்றவாளிகளுடைய கால்களின் படங்களை போட்டிருந்தார்கள். கீழே இவை ஜான் டில்லிங்கரின் கால்கள் என்று போடப்பட்டிருந்தன. அந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் அவனை வேறு விதமாக நடத்தியிருந்தால் அந்த கால்கள் வித்தியாசமான ஒரு பாதையில் சென்றிருக்கும் அல்லவா? தவறாக மதிப்பிடுவது எளிது, அவனெல்லாம் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என வாதிடலாம். மாறாக, ஒருமுறை அவன் ஞாயிறு பள்ளிக்கு வந்திருக்கிறான், எனவே அவன் உதவி நாடி வந்ததை அது காட்டுகிறது. அந்த பையனுக்கு ஒரு சரியான பாதையை காட்ட கிடைத்த மிக அருமையான ஒரு வாய்ப்பை அந்த ஆசிரியையும் தலைவரும் எவ்வாறு கையாண்டிருக்க வேண்டும்? பதில் சொல்ல கடினமான கேள்விதான். ஏனென்றால் நமக்கு எல்லா உண்மையும் தெரியாது. ஆனாலும் ஒரு சில நியதிகளை நாம் முன்வைக்கலாம். நியாயமும் இரக்கமும் எதிரெதிரான பண்புகள். தேவனுடைய குணத்தில் சம அளவில் அவை கலந்திருக்கின்றன. ஆனாலும் நம்மில் ஒரு சிலர்தான் அவரை போல முற்றிலும் அத்தகைய குணங்களை வெளிப்படுத்த முடிகிறது. ஒன்று, இரக்கமற்ற விதத்தில் நியாயம் செய்வோம் அல்லது நியாயமற்ற வகையில் இரக்கம் காட்டுவோம். அந்த பையனை அணுகினதில் நீ சொல்கிறபடி நான் செய்கிறேன் என்கிற விதத்தில் அந்த இரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களும் நடந்து கொண்டார்களோ தெரியவில்லை. நியாயத்தை மட்டுமே காட்டும் முனைப்போடு இருப்பவர்கள் இரக்கம் காட்டுவதை விரும்ப மாட்டார்கள். அதுபோல இரக்கத்தை மட்டுமே காட்டும் முனைப்போடு இருப்பவர்கள் நியாயம் காட்டுவதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் பெயர் வாங்குவது பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள், நியதியை வைத்து மாத்திரம்தான் செயல்படுவார்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.